நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியை சேர்ந்தவர்தான் வாதி. இவர் கடந்த 2020 டிசம்பர் மாதம் முதல் 2021 ஜூன் வரை மதுரை ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் முதல் தெருவில் தன்னுடைய தோழியான கண்ணகியின் வாடகை வீட்டில் தனது இளைய மகளான திவ்ய தர்ஷினியுடன் வசித்து வந்துள்ளார். அப்போது வாதியின் தனிப்பட்ட புகைப்படத்தை அவருக்கே தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்ட டிக்டாக் சுகந்தி, கவிதா மற்றும் ராமதாஸ் ஆகியோர் அதனை யூடியூபில் வெளியிட்டுள்ளனர். மேலும் வாதி தனது விவாகரத்து வழக்கு சம்பந்தமாக செல்வா என்பவரிடமும் பேசிய உரையையும் சுகந்தி ஆபாசமாக சித்தரித்ததாகவும் பாதிக்கப்பட்ட வாதி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவும் கொடுத்திருந்தார். தற்போது கணவனை பிரிந்து தனியாக இருந்து வரும் வாதி மேற்கண்ட மூவரால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டும் இருந்தார். மனு மீது மதுரை மாவட்ட ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வந்தது. இந்நிலையில்தான் தேனி மாவட்டம் நாகலபுரம் பகுதியை சேர்ந்த சுகந்தி என்ற டிக்டாக் சுகந்தியை இன்று அவரது வீட்டின் முன்பு வைத்து மதுரை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியும் உள்ளனர். இந்த கைது சம்பவத்தை அடுத்து சமூக வலைதளங்களில் இதுபோன்று பிறர் மனம் புண்படும்படியாக பதிவுகளை பதிவேற்றம் செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை ஏற்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பாஸ்கரன் எச்சரித்தும் உள்ளார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகந்திக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கணவர் விவாகரத்து கோரி பிரிந்து சென்று விட்டார். தற்போது தாய் தந்தையின் அரவணைப்பில் சுகந்தி வாழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.